Welcome back. This is Vijay from Explainhow. So in the video, நீங்க தம்ப்நெயில ஆல்ரெடி பார்த்து வந்த மாதிரி டோல்பி ஆட்மாஸ்ன்ற நேம் யூஸ் பண்ணி நடக்கிற மார்க்கெட்டிங் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போது இந்த டோல்பி ஆட்மாஸ்ன்ற நேம் யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போதே உங்களுக்கு நினைவில் வர்றது அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர்ஸாக தான் இருக்கும். பட் அது ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தாலும் கூட பிராண்ட்ஸும் இதையே தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோவில் நான் பர்சனலாக இதை பற்றி என்ன நினைக்கிறேன், இதை பற்றி என்ன யோசிக்கிறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னங்கிறதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பட் இது சரியா தப்பாங்கிறதுலாம் நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா பாக்குற ஆடியன்ஸான நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை. ஸோ உங்களுக்குமே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ள கமெண்ட்ஸை பத்திலாம் பேச போயிட்டேன். ஸோ இதான் ஸோ நம்ம இந்த மார்க்கெட்டிங் பற்றிலாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். அது என்ன அப்படின்னா, கீமு கிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருப்போம், படிச்சிருப்போம். அதாவது கிறிஸ்துவர்கள் பிறப்பதற்கு முன், கிறிஸ்துவர்கள் பிறப்பதற்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கு. ஸோ இதே மாதிரி கோவிட் 19 முன், அதாவது கொரோனாக்கு முன், கொரோனாக்கு பின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கு. இதையே இப்போ சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு ஸ்டேஜில் தான் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்கனாமியில் சேஞ்ச் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டில் சேஞ்ச் இருக்கு, பீப்புளோட பையிங் பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, அண்ட் நிறைய பேருக்கு ஜாப் கிடைச்சிருக்கு, அண்ட் அட் த சேம் டைம் நிறைய பேருக்கு ஜாபும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பட் இன்னமும் நிறைய பேர் ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்கிற, ஆடியோக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. பட் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. அதாவது கொரோனா வரதுக்கு முன்னாடிலாம் நம்ம எப்போதுமே பிஸியாக தான் இருப்போம். அதாவது ஸ்கூல் போகிறவங்க ஸ்கூல் போவாங்க, காலேஜ் போகிறவங்க காலேஜ் போவாங்க, ஒர்க் பார்க்குறவங்க ஒர்க் பார்ப்பாங்க. இது மாதிரி நம்ம ஸ்கெட்யூல் எப்போவுமே ரொம்பவே பிஸியாக இருக்கும். பட் இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டிலே இருக்க மாதிரியான சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இதனால அந்த 4 செவத்துக்குள்ள ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நாள் வந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதனால டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாம ஏதேதோ விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி வெளியவே போக முடியாத சிச்சுவேஷன் இருந்ததால என்டர்டெயின்மெண்ட்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருந்த நேரம் அது. ஸோ அந்த டைம்ல தான் இந்த யூடியூப் கூட ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா க்ரோ ஆச்சு. நான் கூட அந்த டைம்ல ஓப்பன் பண்ணி தான் நல்லா க்ரோ ஆயிருக்கும் போல இருக்கு. இனிவே பரவாயில்ல. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, மக்கள் வந்து பொதுவாக என்டர்டெயின்மெண்ட்டை அதிகமாக விரும்புவாங்க. ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறதுல சினிமா, மூவி, தியேட்டர் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். பட் நம்ம தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கோமே, எப்படி நாம தியேட்டரில் போயிட்டு மூவி பார்க்கறது? ஸோ இதனால ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் ஹோம் தியேட்டருங்கிறது வர ஆரம்பிச்சிச்சு. பட் அந்த பேண்டமிக்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணாததுனாலேயே மக்கள் கிட்ட பணம்ன்றது ரொம்ப கம்மியாகவே தான் இருந்துச்சு. ஸோ இதனால பணம் அதிகமாக செலவு பண்ண முடியாமல் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஹோம் தியேட்டர் யாராலையும் வாங்க முடியல. ஸோ அந்த நேரம் பார்த்து நிறைய ஷாப்காரங்க யூடியூப்பை ஒரு டூலாக யூஸ் பண்ணிட்டு இங்கே கிட்ட சீப்பான ஆம்ப்ளிஃபைஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியோ பற்றி மக்கள் தேட தேட தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க இந்த டோல்பி அட்மாஸ்ன்ற டேர்ம் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கொரோனா வரதுக்கு முன்னாடி டோல்பி அட்மாஸ்னா என்னன்னே தெரியாதவங்கலாம் இப்போ டோல்பி அட்மாஸ்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு டோல்பி அட்மாஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே பாப்புலராக இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாமே நோட்டீஸ் பண்ணாமலாம் போயிடுவாங்க, கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. இவ்வளோ நேரமாக நான் டோல்பி அட்மாஸ்ன்ற வேர்டை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் அது என்னன்றது சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஸோ அதை நான் என்னென்னு ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பைதவே இந்த டோல்பி அட்மாஸ்னா என்னென்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், அதை நான் கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கலனாலும் பரவாயில்ல, இதிலே உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது தெரியாமல் நெக்ஸ்ட் சொல்ல போகிற விஷயம்லாம் புரியாமல் கூட போகலாம். ஸோ நம்ம எல்லார் கையிலையும் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும், அந்த ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம சாங் கேட்டுட்டு இருப்போம். ஸோ அந்த ஹெட்ஃபோன்ஸை எடுத்து பார்த்தோம்னா வெறும் ரெண்டே ரெண்டு ஸ்பீக்கர் தான் இருக்கும். ஸோ அதால் ஸ்டீரியோ ஆடியோவை தான் ப்ளே பண்ண முடியும். இந்த ஸ்டீரியோ அப்படின்னா என்னென்னா, ரெண்டு ஸ்பீக்கரில் தனித்தனி சேனல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆடியோ வந்து இன்னொரு ஸ்பீக்கருக்கு மூவ் ஆகிற மாதிரியான சிமுலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆடியோ வந்து நமக்கு மூவ் ஆகிற மாதிரியான ஃபீலை கொடுக்கும். பட் நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த மூவிஸ்லையும் கிடைக்கணும் அப்படின்னா வெறும் ரெண்டே ரெண்டு ஸ்பீக்கர் வந்து போதாது. ஏன்னா ஸ்டீரியோ வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் மூவ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். பட் நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா டைரக்ஷன்லையும் ஆடியோ மூவ் ஆகிற மாதிரியான ஃபீலை கொடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 2 அதிகமான ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ 2 அதிகமாக, அதாவது 3 ஸ்பீக்கர்ஸ் வச்சோம் அப்படின்னா இன்னுமே அதோட ஆக்யூரசி லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த 3 ஸ்பீக்கர்ஸை 5 ஸ்பீக்கராக மாற்றணும் அப்படின்னா இன்னுமே இதோட ஆக்யூரசி லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து அதிகமாக போக போக இது மூவ் ஆகிற ஃபீல் வந்து ரொம்ப ஆக்யூரேட்டாக ரீப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற ஸ்பீக்கர்ஸோட நம்பர்ஸை மட்டும்தான்
தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறோம். இதனால் நம்ம சுற்றி இருக்கிற ஆடியோ மட்டும்தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், நமக்கு மேலே உள்ள ஆடியோவெல்லாம் நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது. ஸோ இதனால் டோல்பி ஆட்மாஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம தலைக்கு மேலேயும் ஸ்பீக்கரை பிளேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் ரியல் வேர்ல்டில் ஹெலிகாப்டர் வந்து கிராஸ் பண்ணி போனால் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதே எக்ஸ்பீரியன்ஸை இந்த டோல்பி ஆட்மாஸ்லேயும் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, டோல்பி ஆட்மாஸ்னால் தனித்தனி சேனலில் தனித்தனி ஸ்பீக்கர்ஸை நம்ம தலைக்கு மேலே பிளேஸ் பண்ணியிருக்கணும், அதுதான் ரியல் டோல்பி ஆட்மாஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டோல்பி ஆட்மாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டோல்பி ஆட்மாஸ்ன்ற நேமை யூஸ் பண்ணி எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்கன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த டோல்பி ஆட்மாஸ்ன்ற நேம் வந்து கொரோனாக்கு அப்புறம் தான் ஃபேமிலியர் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் மக்களோட தேவை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப காம்பாக்டாக இருக்கணும், ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியணும், அண்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ மக்கள் எல்லாருக்கும் இது தான் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பிராண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சவுண்ட் பார் தான் உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து டோல்பி ஆட்மாஸை டீகோட் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டியை அதில் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டோல்பி ஆட்மாஸ் இந்த சவுண்ட் பாரில் இருக்குன்னு சொல்லிட்டு சவுண்ட் பாரை பர்ச்சேஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அந்த சவுண்ட் பாரில் டோல்பி ஆட்மாஸ் கான்டென்ட் வந்து ப்ளே ஆகிறதுனால டோல்பி ஆட்மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நான் சும்மா சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபோன்லேயே டோல்பி ஆட்மாஸ்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். டோல்பி ஆட்மாஸ்னு போட்டு சர்ச் பண்ண உடனே நமக்கு அதோட அஃபிஷியல் வெப்சைட் தான் வருது. பட் நமக்கு அது தேவையில்லை, நம்ம சவுண்ட் பாரில் தான் டோல்பி ஆட்மாஸ்னு போட்டிருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த டேரெக்டாக அந்த ஷாப்பிங்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லா ப்ராடக்ட்டும் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். பெருசாக நம்ம ஸ்க்ரோல் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, எடுத்தோடனே சவுண்ட் பார் தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த சவுண்ட் பாரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதில் என்ன இருக்குன்ட்டு. இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது சோனியோட HD G700 இந்த மாடல் தான். சாரி ஒரே ஒரு நிமிஷம், இந்த டெக்ஸ்ட்லாம் தெரியாமல் இருக்குது, டார்க் மோடை ஆஃப் பண்ணிக்கிறேன், மேபி இட் ஹெல்ப்ஸ். இந்த மாடல் நேமுக்கு பக்கத்துலேயே 3.1 CHz சொல்லிட்டு அதோட சேனலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து டோல்பி ஆட்மாஸ் TTSX எனேபிள்டு சவுண்ட் பாரம். ஸோ இப்போது இந்த 3.1 சேனல் அப்படின்னா என்னென்னா, இந்த 3ங்கிறது வந்து நம்மளை சுற்றி வைக்கிற ஸ்பீக்கர்ஸோட நம்பர்ஸ், அதாவது 5.1 7.1 சொல்லுவோம்ல, இந்த 5ன்றது வந்து 5 ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்மளை சுற்றி வைப்போம். அதே மாதிரி 3ங்கிறது வந்து நம்மளை சுற்றி 3 ஸ்பீக்கர்ஸ் வைப்போம். இந்த .1ங்கிறது சப் ஃபர், இது எல்லாத்துக்கும் காமனாக தான் வரும். ஸோ இப்போ என்னென்னா, வெறும் 3 சேனல் வச்சுக்கிட்டு எப்படி உங்களால் டோல்பி ஆட்மாஸை கொடுக்க முடியும்? ஸோ உங்களுக்கு டோல்பி ஆட்மாஸ்னா என்னன்னு சொல்லும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், அதாவது டோல்பி ஆட்மாஸ்னாலே நமக்கு மேலேயும் ஸ்பீக்கர்ஸை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சவுண்ட் பாரில் எந்த விதத்துலையும் மேலே ஸ்பீக்கர்ஸை நம்மளால் பிளேஸ் பண்ணவே முடியாது. அண்ட் இதில் வெறும் 3 சேனல் தான் இருக்கிறதுனால எங்கேருந்து இந்த டோல்பி ஆட்மாஸோட சவுண்ட்ஸ் நமக்கு கேட்க போகுது? ஸோ நான் சோனியை மட்டும் குற்றம் சொல்லலை, எல்லா பிராண்ட்ஸுமே இதை தான் பண்ணுறாங்க. வேணும்னா இந்த அமேசான் ஆப்லேயே டோல்பி ஆட்மாஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த ஜெப்ரானிக்ஸ் கூட ஓகேவாக தான் இருக்குது, அதாவது இதில் 5.1.2 யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதாவது 5 சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸும் 1 சப் ஊஃபரும் 2 ஹை ஸ்பீக்கர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஹை ஸ்பீக்கர்ஸ் வந்து டேரெக்டாக சீலிங்கில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, இது வந்து அப்பயரிங் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும். பை த வே, இந்த சோனி மாதிரி எல்லா பிராண்ட்ஸுமே அப்பயரிங் ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க, இருந்தாலுமே அதையும் பண்ணிவிட்டு இதையும் தான் பண்ணுறாங்க. இப்போது அதிலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரும்போது சோனியோட HD A 7000 சொல்லிட்டு ஒரு சவுண்ட் பார் இருக்குது, அதுல வந்து 7.1.2 சேனல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா, 7 சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸும் 1 சப் ஊஃபரும் 2 அப்ஃபயரிங் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதே மாதிரி இருந்தா கூட டோல்பி ஆட்மாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவுக்கு அது கேட்கும். பட் இது மாதிரி வச்சுக்கிட்டு வெறும் 3.1 சேனல்ல டோல்பி ஆட்மாஸ் வரும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அண்ட் இந்த பிலிப்ஸையும் பாருங்க, 3.1 CHz டோல்பி ஆட்மாஸ் தான். ஸோ அப்ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணி டோல்பி ஆட்மாஸ் கொடுங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் டோல்பி ஆட்மாஸ் வந்து வெறும் 3.1 சேனலில் வருதுன்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் ஒரு டோல்பி ஆட்மாஸ் சவுண்ட் பார் வாங்க போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அதில் அப்ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸை இருக்க மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்ன கேட்டால் சவுண்ட் பார் வாங்காமல் இருக்கிறதே நல்லதுதான் சொல்லுவேன், ஏன்னா அது லென்த்தில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஸ்டெரியோ ஆடியோவே சரியாக கேட்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அதாவது 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். பட் என்னதான் அந்த 2 ஸ்பீக்கர்ஸ் இருந்தாலுமே ஸ்டெரியோட ஃபீலை நம்மளால அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதில் ஒரு ஸ்பீக்கருக்கும் இன்னொரு ஸ்பீக்கருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸ்டெரியோ எஃபெக்டை நம்மளால அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியாது. பட் இதுவே இதே ஸ்மார்ட் போனில் சாங் பிளே பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ்க்கு கிட்டக்க வச்சு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ எப்போதுமே இது மாதிரி நம்மளால ஃபேஸ் கிட்டக்க வச்சு கேட்க முடியாது, அதே மாதிரி சவுண்ட் பார்லையும் கிட்டக்கு போய் உட்காந்து நம்மளால அந்த ஆடியோவை கேட்க முடியாது.
முடியாது. ஸோ என்றைக்குமே தனித்தனியாக ஸ்பீக்கர் வச்சு கேட்குற எக்ஸ்பீரியன்ஸை சவுண்ட் பாரோட மேட்ச் பண்ணவே முடியாது. ஸோ இந்த விஷயம் தான் நான் ஷேர் பண்ண நினச்சது, அண்ட் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். சப்போஸ் நீங்கள் 3.1 சேனலில் கூட டோல்பி ஆட்மாஸ் கேக் ஒன்று ஆர்கியூ பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்கியூ பண்ணுங்கள். பட் அந்த ஆர்கியூமெண்ட் வந்து ஹெல்தியான வேலை பண்ணுங்கள். சப்போஸ் அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு தோணுன விஷயம், உங்களோட ஒப்பீனியன்ஸ், இது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். குட் பை ஃபார் நவ.